Hi friends, welcome to Cooking with Simply. நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிருப்பீங்க, பிளாக் டீ குடிச்சிருப்பீங்க, நம்ம நார்மலாக மசாலா டீ குடிச்சிருப்பீங்க. ஆனால் ஒயிட் டீ குடிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கஃபைன் கண்டென்ட் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, உங்களோட கொலஸ்ட்ரால் லோயர் பண்ணும், பிபி குறைக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நாங்கள் வந்து ஒரு எஸ்டேட் டீ எஸ்டேட் போகும்போது எங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து எப்படி அந்த ஒயிட் டீயை எடுக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற சீசன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் உள்ள சின்ன சின்ன லீவ்ஸு, ஃப்ரெஷ் லீவ்ஸ், புதுசாக வர அந்த பட்ஸ், இதெல்லாம் தான் அந்த ஒயிட் டீயோட லீவ்ஸாக வரும். இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி தான் அந்த டீ ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நிஜமாகவே எக்ஸ்பென்சிவ் தான், பட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நாங்களும் ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இது வாங்கணும். இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன், குயிக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 கப் டீ, 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதை பாயில், ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ணால் அது வந்து பிட்டர் டேஸ்ட் வந்துடும். ஸோ ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், பாயில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அது ரோலிங் பாயிலில் வரும்போது அந்த டீ லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து இது கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த டீ எக்ஸ்ட்ராக்ட், அந்த ப்ரூ பண்ண டீ நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு தேவையான அந்த ஒயிட் டீ. இதில் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிச்சிடலாம். நோ நீட் டு ஆட் எனி சுகர் இல்லைனா ஹனி, அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சும்மா குடித்தாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஸோ டூ ட்ரை. தேங்க்யூ.